வணக்கம், உங்கள் பாடலில் பேசுகிறேன். ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ யூடியூப் வந்து ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ சேனலுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக வந்து யூடியூப்பை வந்து ப்ராப்பராக வந்து கொஞ்சமாக வேறு வேறு ஒர்க்ஸ் நான் ட்ரீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து ஒரு விதவிதமான ஒர்க்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஐடென்டிஃபை, அதாவது என்னென்னா ஒரு இவங்க இந்த ஒர்க்கு பண்ணால் இவங்க தான் அந்த பேர் தெரிஞ்சிடும். ஸோ நாமளும் நிறைய ஒர்க்கு பண்ணுறோம். அந்த நிறைய ஒர்க்கு வந்து என்னென்னா பண்ணும்போது என்னென்னா ஒவ்வொரு ஒர்க்கும் ஒரே மாதிரி இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை பண்ணிங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு குதிரை பேர் இருக்கும், ஆடு பண்ணால் ஆடு பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் நிறைய பண்ணி பார்த்துட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாலாஜி யாருன்னு ஒன்று கேள்விக்குறி எனக்கே ஒரு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணேன், நான் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நிறைய பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது போல்ட்டு நெட்டு அதாவது அதுக்கும் நமக்கும் உள்ள லிங்க் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு புது கான்செப்ட். அப்போ அந்த ரிசர்ச் பண்ணும்போது எப்படி மேட்ச் ஆகும், அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. ஸோ அதனால் என்ன பண்ணால் நான் ஜஸ்ட் அது போல்ட் நெட் எடுத்தேன். இதுதான் இந்த மாதிரி போல்ட்டு நெட்டு இது எல்லாத்தோட ஜஸ்ட்டு லிங்க். இது எல்லாமே யாரும் எந்த வண்டியும் மூவ்மெண்ட் ஆகாது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் போல்ட்டு நெட்டு இந்த மாதிரி. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த போல்ட் நெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் எந்த வண்டி பார்ட்ஸும் சரி கண்டிப்பாக மூவ்மெண்ட் ஆகாது. அதே மாதிரி ஹியூமன் அப்படி தான். ஸோ நம்ம பார்ட்ஸில் அந்த உள்ள எந்த பார்ட்ஸும் இல்லைனா நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இது ரெண்டுத்தையும் எப்படி மேட்ச் பண்ணுறது. ஸோ இது கனெக்ஷன் இல்லாமல்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் ஒரு ஏதோ ஃபிராக்சர் ஆகுது, ஏதோ அந்த ஏதோ ஒரு சப் எக்ஸாம்பிள் ஆகுது, அப்போ இந்த போல்ட் நெட்டு கண்டிப்பாக ஒரு பேட் வச்சு போடுவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த கனெக்ஷனை புதுசாக கிரியேட் பண்ண சொல்லி தான் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஏன்னா எல்லாரும் ஒரு டிராயிங் பண்றோம். சரி, இது ஒரு புதுசு கிரியேஷன் கொடுக்கலாம், டிஃப்ரெண்டாக கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுக்கலாம் யோசனை, நிறைய எக்ஸ்பிளைன் கொடுக்க பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு புது புது ஐடியா கான்செப்ட் கிடைக்கும். சரி, 2022 இதை எப்படி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்து நிறைய காம்படிஷன் கலந்துக்கிறேன். ஸோ அதை எல்லாமே நான் சூஸ் பண்ணி சப்ளைனா கொடுத்துருக்காங்க, வெரி ஹாப்பி. ஸோ சூஸ் பண்ணணும் ரொம்ப ஹாப்பி. ஸோ மக்களுக்காக இதை புதுசாக கொண்டு வரணும். ஏன்னா எல்லாருமே ஒரே ஒரு ஒர்க்கை பார்த்துட்டு புதுசாக பார்க்கும் போது அது லைஃப் ஸ்டைல் சாப்பிட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒர்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு குதிரையை பண்ணால் எல்லாருமே அந்த குதிரையை பண்ணுவாங்க, அப்போ அந்த இடத்துல தெரிய முடியும். ஸோ போல்ட் நெட்டை வச்சு என்ன புதுசாக கொடுக்கலாம். இப்போ போல்ட்டில் வந்து நான் நெட்டு பண்ணும் போல்ட் நெட்டு என் ஒர்க்கில் கண்டிப்பாக இருக்கும், அது கூட ரிலேஷன்ஷிப் வந்து எல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம இது எதுவும் சொல்ல முடியாது, அவங்க கூட எல்லாம் ரிலேஷன் இருக்காங்களோ அந்த மாதிரி. இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தால் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஸ் கண்டிப்பாக வர மாதிரி. ஸோ புதுசாக இதில் பண்ணி கொண்டு வர. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான கான்செப்ட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டு. ஸோ இது நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு வந்து இதில் விட கிடைக்காது. நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதாவது அப்சர்வ் பண்ணால் நீங்கள் அந்த படத்தை இன்னெண்ட் ஆகும். பொறுமையாக பாருங்க, விட கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான காம்பு. ஸோ இதுக்கு நான் விளக்கம் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இதோ இந்த ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ரியலிஸ்டிக்க பிரேக் பண்ணும். அதாவது ரியலிஸ்டிக்காக மேலே அதுக்கு மேலே உடைக்கிறது தான் இந்த புதுமையான ஒர்க்குகள். ஸோ தொடர்ந்து பாருங்கள், வித்தியாசமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.